வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிர கருகருப்பையா. இதில் தினசரி ராசிகள் பார்த்துட்டு இருக்கோம். 9/3/2020 மார்ச் மாதம் திங்கட்கிழமை விகாரி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி. இன்றைக்கு பிறந்தநாள் கடமனவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மன்னாள் கடமனவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அற்புதமான நாள், பௌர்ணமி, ஹோலி பண்டிகை, காம தகனம், பல சிறப்புகள் இருக்கிறது. திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோவிலில் தெப்ப உற்சவம், விளக்கு வழிபாடு, விளக்கு நேர்த்தி கடன் செலுத்துதல். திண்டுக்கல் மாவட்ட நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் மஞ்சள் பாவாடை பால்குடம் காவடியாட்டம், அரண்மனை பொங்கல், மாவிளக்கு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கு சந்திராஷ்டமியாக இருக்குன்னா திருவோணம் மற்றும் ஆயுட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அன்பான மேசராசினியர்களே, உங்களுக்கு மனதிலே அமைதி கூடும், புதிய காரியங்கள் தொடங்கலாம், செயல் வேகம் கூடும், காரிய வெற்றி கைகூடும், தனவரவு சீராகும். அன்பான ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு தன வரவு கூடும், பணம் வரவு கூடுதலாக அமைந்து கைகளிலும் பைகளிலும் பணம் புழங்க ஆரம்பிக்கும். தொழில் வேகம் சிறப்பாக இருக்கும், கூட்டுத் தொழில் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மிதராசினர்களே, உங்களுக்கு பல வழிகளிலே மறைவு எதிர்ப்புகள் கூடலாம், எனவே கவனமாக செயல்படவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உடல் நலம் சீராகும், மன மகிழ்ச்சி கூடும். அன்பான கடகராசினர்களே, உங்களுக்கு பல வழிகளிலே லாபம் கூடலாம், லாபம் ஏற்படும், தொழில் லாபம் வணிக லாபம் சிறப்பாக அமையும். கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான சிம்மராசினர்களே, உங்களுக்கு காரிய வெற்றி கைகூடும், எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள். அரசியல் வேகம் கூடும், காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வணிக லாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினர்களே, உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம், அதனால் மனச்சோர்வு ஏற்படலாம். காரிய வெற்றி கைகூடும். காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சியின் அடிப்படையிலே நடக்க காத்திருக்கிறது. பிள்ளைகளால் தொல்லைகள் குறையும், பயம் கொள்ள தேவையில்லை. அன்பான துளராசினர்களே, போட்டி பொறாமைகளை சமாளித்து விடுவீர்கள், எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். வணிக லாபம் சிறப்பாக அமையும். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகளும் அமையலாம். அன்பான விருச்சிகராசினியர்களே, உங்களுக்கு வரவுகள் கூடும், செலவுகள் குறையும். அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூடும். புதிய தொழில் முயற்சிகள் சாத்தியமாகும். வெளியூர் தொடர்புகள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும், நல்ல பலன் கொடுக்கும். அன்பான தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு ஓய்வு வேண்டும் என்று விரும்புவீர்கள், ஆனால் ஓய்வாக இருக்க முடியாது. அலைச்சல் கூடிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் அலைந்து கொண்டே இருந்தாலும் ஆதாயத்திலும் கவனமாக இருங்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். வெளியூர் தகவல்கள் கூடுதல் லாபம் தரும். அன்பான மகராசினர்களே, உங்களுக்கு எல்லா வழிகளிலும் உயர்வை தரக்கூடிய நாளாக அமைய காத்திருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். கூட்டுத் தொழில் சிறக்கும். அதாவது பொதுவாக கடல் சம்பந்தப்பட்ட பொருட்களால் கூடுதல் லாபம் பெறலாம். அன்பான கும்பராசினர்களே, உங்களுக்கு பல வழிகளிலே நன்மைகள் தரக்கூடிய நாளாக அமைய காத்திருக்கிறது. தெய்வ சன்னதிகளுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் வெற்றி தரும். வேலை வாய்ப்புகள் புதியதாக அமைய காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனராசினர்களே, உங்கள் உழைப்புக்கு எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு உழைப்பீர்கள், உழைப்புக்கேற்ற பயணம் கிடைக்கும். காரிய வெற்றி கைகூடும், கவலைகள் மாறும். யாருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட வகையிலே கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படவும். ஆண்பானையர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்ன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சனி திசையில் சூரிய புத்தியில் பொங்கல் தானம் செய்யலாம். பொதுவாக சனி திசையில் சூரிய புத்தியில் பொங்கல் தானம் செய்யலாம், சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.